இலங்கைக்கு சிவப்பு எச்சரிக்கை, வருகிறது பாரிய சூறாவளி. இலங்கை மக்களுக்கு நற்செய்தி, ஜூலை முதல் நடைமுறைக்கு வரும் புது திட்டம். சீனி கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு, அரசாங்கம் அதிருப்தி. ரணில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சந்திப்பு, எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம். தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தி அடைந்துள்ள குறைந்த காற்றழுத்த பிரதேசம் தாளமுக்கமாக வலுவடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் சற்று முன் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த தாளமுக்கம் படிப்படியாக சூறாவளியாக விருத்தி அடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் சற்று முன் வளிமண்டலவியல் திணைக்களம் உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கொழும்பிலிருந்து காலி மற்றும் மாத்தரையூடாக கம்பந்தாட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 to 75 km வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கடுமையான மழை வீழ்ச்சி இன்றைய நாளில் பதிவாகக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அஸ்வசுமா நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு திட்டம் எதிர்வரும் ஜூலை 1st முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய இந்த நலன்புரி கொடுப்பனவுகள் திட்டம் நடைமுறைக்கு வரவுள்ளது. நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகாரங்களுக்கு அமைய இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இடைநிலை பாதிக்கப்படக்கூடிய வறியம் மற்றும் மிக வறுமையான குடும்பங்களுக்கு 4 பிரிவுகளின் கீழ் கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளதோடு அங்கமீனமானவர்கள், முதியவர்கள் மற்றும் சிறுநீரக நோயாளர்கள் ஆகியோருக்கும் அஸ்வசும திட்டத்தின் கீழ் நலன்புரி கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளன. அதற்கமைய தற்காலிக நெருங்கடிகளுக்கு முகம் கொடுக்கும் மக்களுக்கு 2,500 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவு 2023 December 31 வரையிலும் வழங்கப்பட இருப்பதோடு பாதிக்கக்கூடிய நிலையில் உள்ளோருக்கான 5,000 ரூபாய் கொடுப்பனவு 2024 July 31 வரையிலும் வழங்கப்பட உள்ளது. உள்ளூர் சந்தையில் சீனி மற்றும் கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு தொடர்பில் அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக் கொள்கைகள் திணைக்களத்திற்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டியே தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டியே இதனை தெரிவித்தார். டாலரின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ள வேளையில் சீனிக்கான விலை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கோதுமை மாவிற்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய வரி காரணமாக கோதுமை மாவின் விலையும் அதிகரிக்க முடியாது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை ரூபாவிற்கான நிகரான டாலரின் பெறுமதி 13% வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்த அவர், கோதுமை மாவின் விலை உலக சந்தையில் 15% குறைவடைந்துள்ளதாகவும், எனவே விலை அதிகரிப்பு சாத்தியமில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் தற்பொழுது நாடளாவிய ரீதியில் சீனி மற்றும் கோதுமை மாவின் விலை பாரிய அளவில் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இனப்பிரச்சினைகள் அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் எதிர்வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் நடக்கவுள்ள சந்திப்புகளில் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் தமிழ் எம்பிக்களை ஒரே நேரத்தில் சந்திக்க அதிபர் ரணில் இணக்கம் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தலைமையிலான குழுவுடன் இன்று பிற்பகல் அதிபர் செயலகத்தில் நடந்த சந்திப்பின் போது அதிபர் தரப்பில் இந்த இணக்கம் வெளியிடப்பட்டது. கிழக்கு மாகாண எம்பிக்களை அழைக்காமல் வடக்கு எம்பிக்களை மாத்திரம் அதிபர் சந்திப்புக்காகவே முன்னர் ஏற்பாடாகி இருந்தது. ஆனால் இன்றைய சந்திப்பில் இது விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டதை அடுத்து அந்த முடிவை அதிபர் மாற்றியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு சிவப்பு எச்சரிக்கை, வருகிறது பாரிய சூறாவளி. இலங்கை மக்களுக்கு நற்செய்தி, ஜூலை முதல் நடைமுறைக்கு வரும் புது திட்டம். சீனி கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு, அரசாங்கம் அதிருப்தி. ரணில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சந்திப்பு, எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம்.